ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஃபாஸ்டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படி நம்ம வந்து பேடிஎம் ஆப் மூலயமா இதை வாங்குறது, அதே மாதிரி இதுக்கு வந்து எவ்வளோ பணம் பே பண்ணணுங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம வந்து அதை ஆர்டர் பண்ணி நம்ம வீட்டுக்கு வர வச்சு அதை நம்ம காரில் பேஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக ஏ டு இசட் வீடியோவாக அதை காமிக்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து பேடிஎம் ஃபாஸ்டேக் நீங்கள் வாங்க போகிறீங்க இல்லை வேறு எதுவும் ஃபாஸ்டேக் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட் வருமோ மோஸ்ட்லி எல்லாத்தையுமே நான் அதில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ இதோட லாஸ்ட்டில் வந்து இதை எப்படி வாங்குறதுங்கிறத ஆப் மூலயமா காமிக்கிறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேடிஎம் மால்லேருந்து வந்து ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த ஃபாஸ்டேக். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து பேடிஎம் மால்லேருந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கின மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்டாக வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கவரு, நமக்கு ஒரு சில டீட்டெயில்ஸாக அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதை வந்து காமிக்கிறேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து கார் வாங்குறப்பே எனக்கு வந்து எஸ்பிஐயோட ஸ்டேட் பேங்க்கோட ஃபாஸ்டேக் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கோ இல்லை வேலெட்டில் வந்து பணத்தை ஆட் பண்ணுறப்பையோ நம்ம வந்து ஃபாஸ்டேக் எஸ்பிஐன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட்டில் லாகினே பாதி நேரம் ஆகாது. இன்கேஸ் நீங்கள் வந்து செட் பண்ண நீங்கள் கரெக்டாக பாஸ்வேர்டை கொடுத்தாலுமே பாஸ்வேர்டு இன்கரெக்ட்னு வரும். ஸோ நீங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டை கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணாலுமே அது வராது. கஸ்டமர் கேரை நீங்கள் ரீச் பண்ண பார்த்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பண்ண முடியல. நான் இதை வந்து பர்சனலாக பார்த்துட்டு தான் அதை கிழிச்சு போட்டுட்டு இப்போ இதை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்கு 600 வந்து எனக்கு ஷோரூம் வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டாங்க கார் வாங்குறப்பயே. ஸோ அவங்க அதோட இன்பில்டாகவே ஃப்ரீயாக கொடுத்ததுனால நான் அந்த டைம் நான் வாங்கினேன். ஆக்சுவலாக 600 நம்ம கொடுத்துருக்கோம். இருந்தாலுமே அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் 600 காசாக கொடுக்க மாட்டோம், நீங்கள் வேணால் காரோட வாங்குறப்ப நீங்கள் வாங்கிக்கணும், அப்படி இல்லைனா 600 அது வராது, திரும்ப ரிட்டர்ன்லாம் கொடுக்க மாட்டோம்னாங்க. சரி, அதனால் அந்த டைம் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாங்கினதுலேருந்தே நிறையா ப்ராப்ளம் வந்ததுனால இப்போ இதை சேஞ்ச் பண்ணிட்டேன். அதில் வந்து 600 அவங்க சார்ஜ் பண்ணாங்க. நமக்கு வந்து வேலெட்டில் இருந்து பார்த்திங்கன்னா 200 தான் இருந்தது. பட் ஆனால் பேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டோட்டலாக இந்த இதுக்குன்னு நம்ம பே பண்ணுறது வந்து 350 தான். ஸோ நான் அந்த பே பண்ணுற எல்லாத்தையும் நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஸோ 350 நான் பே பண்ணுவேன். எனக்கு 250 வந்து எனக்கு பேடிஎம்மோட ஃபாஸ்டேக் பேலன்ஸில் வந்து லோட் ஆகிடும். ஸோ நான் எங்கேயும் போனால் அந்த 250 யூஸ் பண்ணிக்க முடியும். 100 தான் நம்ம வந்து பேடிஎம்முக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து ஒரு நேஷனலைஸ்டு பேங்காக இல்லை பெரிய பேங்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சார்ஜஸ் அதிகமாகும். ஸோ 1000 வரைக்கும் வாங்குறாங்க ஒரு சில இதில். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இந்த கார்டு மட்டும் தான் வந்திருக்கு. இதில் வந்து சின்ன கவர் மாதிரி இருக்குது, அது கூட ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த கவரில் வேறு எதுவும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் மால்லேருந்து வந்த மாதிரி ஆர்டராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபாஸ்டேக் நீங்கள் ஒன்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம மெசேஜில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறப்ப எப்படி ட்ராக் பண்ணீங்களோ அதே மாதிரி ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும் எங்கெங்கே வருது அப்படிங்கிறத பார்சலில். இப்போ இந்த லெட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ்ஸு நம்மளோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நான் அதெல்லாம் மறைச்சிட்டேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஃபாஸ்டேக்னு போட்டு 84 ரூபா 75 பைசா நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ ஜிஎஸ்டியோட 100 ரூபா நம்ம கட்டுறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் பேலன்ஸ்னு போட்டு 290 ரூபா இருக்கு பாருங்கள். ஸோ டோட்டலாக 350 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து 290 ரூபா ஃபாஸ்டேக் பேலன்ஸில் வந்து லோட் ஆகிடும், மிச்சம் 100 ரூபா வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் ஃபாஸ்டேக் ஃபார் கார் ஜீப் வேன் கிளாஸ் 4 வெஹிக்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் 4 வெஹிக்கிள் எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஸோ கிளாஸ் 4 வெஹிக்கிள்லாம் ஓரளவு இந்த காருக்கு ஜீப்புக்கு வேனுக்கு இது மூணுத்துக்கு வந்து கிளாஸ் 4 வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 4னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, ரவுண்ட் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஃபாஸ்டேக்கோட ஸ்டிக்கரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த கவரில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பார் கோட் இருக்கும், இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதில் பார் கோடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து மேலே வந்து ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க, அந்த கோடையும் நான் இதில் காமிக்கிறேன். ஸோ அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்பில் வந்து நீங்கள் ஒன்ஸு பேமெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த கோடு வந்து அதில் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த கோடு இதுவும் ஈக்குவலாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோட ஃபைனலில் காமிக்கிறேன் எப்படி ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரை பார்த்திங்கன்னா ப்ரீ ஆக்டிவேட்டடாக தான் நமக்கு வந்து வீட்டுக்கு வரப்பே இது பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகி தான் நமக்கு வந்து அவங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த லெட்டர் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கவருக்குள்ளார, இந்த லெட்டர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்கேஸ் நான் ஒரு சில டோல்கேட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பேடிஎம்மோட ஒரு கொடை மாதிரி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்களா, ஏர்டெல் அவங்களாம் வந்து உட்காந்துருப்பாங்க இது மாதிரி ஃபாஸ்டேக் அவைலபிள்னு போட்டு. ஸோ அங்கே போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும். நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இந்த பேடிஎம் ஆப் மூலயமா கொடுத்தீங்களோ அதே டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மேனுவலாக ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியாக நீங்கள் கொடுக்கணும். அவங்கள்ட்ட வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அந்த டைமில் வந்து உங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து பேடிஎம்க்கு சென்ட் பண்ணுவாங்க. பேடிஎம்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட வண்டி நம்பர் எல்லாமே அந்த ஃபாஸ்டேக்கில் என்டர் ஆகி உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 10 நாள் கழித்து அனுப்புவாங்க. ஸோ அந்த டைமில் அது யூஸ் ஆகும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கராகவே நமக்கு வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஃபுல் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ ஆன்லைனில் வந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே ஆர்சி புக்கை நீங்கள் ஒன்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி
ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆன ஸ்டிக்கரே வந்துடும். நீங்கள் டேரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு ஃபாஸ்டாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் நம்பர்னு கொடுத்துரு பார்த்திங்களா, அது கீழே வந்து பார்கோட் நம்பர்னு கொடுத்துரு பாருங்க. ஸோ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வெஹிக்கிள் நம்பரில் வந்து எம்டியாக இருக்கேன்னு பயந்துட வேணாம், அந்த இடம் வந்து எம்டியாக தான் இருக்கும். கீழே இருக்க பார்கோட் நம்பரும் உங்களோட பேடிஎம் ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வியூ ஃபாஸ்டாக் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் நான் ஃபைனலில் காமிக்கிறேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸில் இருக்க நம்பரும் இந்த பார்கோட் நம்பரும் வந்து ஈக்குவலாக இருக்காங்கிறத பார்த்துங்க. ஸோ அது ரெண்டு தான் மேட்ச் ஆகுமே தவிர அந்த வெஹிக்கிள் நம்பர் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அந்த ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரில் கொடுத்துருக்காது. ஸோ பயப்பட வேணாம். இன்கேஸ் நீங்கள் வந்து டோல்கேட்டில் போயிட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட காசு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வரும்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த நம்பர் போட்டு வரும். ஸோ அதை தவிர்த்து அந்த நம்பர் வரலனா ப்ராப்ளம் கிடையாது. அந்த பார்கோடில் இருக்க நம்பர் மூலமா நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ நான் அதை வந்து நான் எப்படி வந்து பார்க்குறதுங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இந்த மேனுவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து பேடிஎம் வேலெட்டில் நீங்கள் வந்து பணத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த பணத்தை யூஸ் பண்ண முடியாது. ஸோ பேடிஎம் ஃபாஸ்டாக் வேலெட்னு ஒன்று இருக்கும், அதில் வச்சுருந்தால் தான் யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பாருங்கள். மற்றபடி இதில் வந்து பெரிய வேறு ஒன்றும் டேட்டா கிடையாது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் நமக்கு யூஸ் ஆக போகிறதில்ல, இந்த ஃபாஸ்டாகோட கைடு புக் கொடுத்துருக்க அந்த புக்குமே வந்து யூஸ் ஆக போகிறதில்ல. அந்த ஸ்டிக்கரை மட்டும் நம்ம டைரெக்டாக வந்து கண்ணாடிக்கு கீழே நம்ம காரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாமே ப்ரீ ஆக்டிவேட்டட் தான். முக்கியமாக இந்த ஃபாஸ்டாகுமே பார்த்திங்கன்னா RFID மெத்தட் தான். ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க RFID-ன்ட்டு. ஸோ அதே ஃப்ரீக்வன்சியில் தான் எல்லா ஃபாஸ்டாகுமே ஒர்க் ஆகுது. ஸோ இதுவுமே அப்படி தான் ஒர்க் ஆகுது. இதை எப்படி நம்ம வந்து வாங்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க உங்களோட மொபைலில். ஸோ நீங்கள் ஆல்ரெடி KYC பண்ணிங்கன்னா ஓகே, அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மேலே வந்து ஒரு சர்ச் பட்டன் இருக்கும் பேடிஎம் அந்த லோகோவுக்கு பக்கத்தில். அந்த பட்டனை கூட கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாஸ்டாக் அப்படின்னு டைப் பண்ணலாம். அப்படி இல்லை கீழே ஸ்க்ரோல் டவுன் ஃபுல்லாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டாக்னே இருக்கும், பை ஃபாஸ்டாக்னு இருக்கும், மேனேஜ் ஃபாஸ்டாக்னு இருக்கும், இல்லை டாப் அப் ஃபாஸ்டாக்னு இருக்கும். ஸோ இந்த மூணு ஆப்ஷன் இருக்கும் ஃபாஸ்டாகை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இப்போ மேலே சர்ச்சிலேருந்தே போயிட்டு ஃபாஸ்டாக்னு ஜஸ்ட் டைப் பண்ணிங்கன்னா இந்த மூணில் பை ஃபாஸ்டாக மூணாவதாக இருக்குல்ல அதை கொடுங்க. ஸோ இந்த மேனேஜ் ஃபாஸ்டாக்லாம் என்னங்கிறத நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் இப்போ அடுத்தடுத்து. ஸோ இப்போ பை ஃபாஸ்டாக கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து டேரெக்டாக வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் கேட்கும். உங்களோட வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. இந்த வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்கள் பேரில் தான் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது, எந்த ஒரு யார் பேரில் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் அதை கொடுத்துட்டு கீழே வந்து அப்லோட் ஆர்சி புக்குன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆர்சி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம மோஸ்ட்லி பாண்டிச்சேரியாக இருக்கீங்க அப்படிலாம் தமிழ்நாடாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து கார்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கார்டை வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டீட்டெயில் இருக்குமே தவிர பேக்கில் வந்து எல்லாருக்குமே காமனான டீட்டெயில் ஜஸ்ட் அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது. இந்த ஃப்ரண்ட்டே நீங்கள் ரெண்டு வாட்டி அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் பேக்கில் உங்களுக்கு டீட்டெயில் இருக்குனா மட்டும் பேக்கை வந்து அப்லோட் பண்ணுங்கள் எடுத்து. அப்படி நீங்கள் பண்ணாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அவங்க டேரெக்டாக அந்த நம்பரை மட்டும் எடுத்து அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த ஆர்சி புக்கை மட்டும் ரெண்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்க ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபி அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டேக் இன்சூரன்ஸ் ஃபீ அப்படின்னு போட்டிருக்காங்க இஷுவன்ஸ் ஃபீஸ்னு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் பேலன்ஸ்னு. ஸோ இதே தான் அந்த பில்லுலேயும் வந்திருந்தது. ஸோ இந்த டோட்டலாக அந்த ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 350 ரூபா. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆஃபர்னு ரெண்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து பேடிஎம் கேஷ் ஒர்த் 50 கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து சம்டைம்ஸ் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டே வந்து ஒரு சில டைம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது வர வர ஆஃபரை பொறுத்து. ஸோ நீங்கள் வந்து வாங்க போகிறது இந்த 350 தான் பே பண்ண போகிறீங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆஃபரை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பை ஃபார் 350 கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட யூபிஐ அக்கௌண்ட்டு கேட்கும். ஸோ யூபிஐ அக்கௌண்ட்டை கொடுத்து பேமெண்ட்டை முடிச்சிருங்க. ஸோ சிம்பிளாக இவ்வளோ தான் டோட்டல் ப்ராசஸே. நீங்கள் வேறு எந்த ஒரு டீட்டெயிலுமே கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி KYC இல்லை வேலெட் நீங்கள் KYC பண்ணுறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களோட உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பீங்க. ஸோ அது டேரெக்டாக எடுத்துக்கும். அதே பார்த்திங்கன்னா அதிலேயே பில்லிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட்டில் இந்த ஸ்க்ரீனில் லாஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா மேலே ஹைட் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பில்லிங் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பில்லிங் டீட்டெயில்ஸில் நீங்கள் எந்த பிளேஸை கொடுத்துருக்கீங்களோ அதே பிளேஸுக்கு டெலிவரி பண்ணுமாங்கிறதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைனா பில்லிங் டீட்டெயில்ஸ் ஒரு பிளேஸுக்கும் இன்னொரு அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இது சிம்பிளாக அவ்வளோதான். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஆர்சி கார் நம்பரையும் ஆர்சி புக்கையும் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் பை ஃபார் 350 கொடுக்க போகிறீங்க. ஸோ வேறு எந்த ஒரு ஸ்டெப்புமே கிடையாது, இந்த 2-3 ஸ்டெப்ஸ் தான். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு வந்து ஃபாஸ்டாக் ஆல்ரெடி ப்ரீ ஆக்டிவேட்டடாக நமக்கு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதான். இன்கேஸ் நீங்கள் வந்து HDFC அது மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து அதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து HDFCயுமே நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் வந்து அதெல்லாம் வந்து எவ்வளோ வருதுங்கிறது தெரியல. பட் ஆனால் இதுதான் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக அந்த மாதிரி இருந்தது. 350 வந்து நமக்கு வந்து 250 அவங்க வந்து கொடுக்குற மாதிரி 100 மட்டும் தான் வந்து சார்ஜஸ்ன்னு.
மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா வந்து டெபாசிட் அமௌண்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த இதை தான் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ திரும்பவும் ஃபாஸ்டாக்னு டைப் பண்ணுறப்போ மேனேஜ் ஃபாஸ்டாக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும், உங்களோட வண்டி நம்பர் போட்டு இதில் வந்து அந்த வியூ ஃபாஸ்டாக் டீட்டெயில்ஸ்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டேக் நம்பர், உங்களோட வெஹிக்கிள் டேக் நம்பர்னு காமிக்கும். அந்த வெஹிக்கிள் டேக் நம்பரும் உங்களுக்கு ஃபாஸ்டாகாக வந்த அந்த கவரில் பேக் சைடில் ஒரு பார் கோடு இருந்தது பார்த்திங்களா, அதில் இருக்க டேக் நம்பரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துங்க. ஸோ நான் அதை தான் சொன்னேன், நம்ம வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து ரெண்டுத்தையும் வந்து உங்களோட ஸ்டிக்கர் தானான்னு பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத. ஸோ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து உங்கள் வெஹிக்கிளில் ஒட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் கீழே வந்து பேமெண்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து கிராஸ் ஆகினோடனே பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் அதில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அமௌண்ட் எல்லாமே. ஒரு சில பேங்க்ஸ் நம்ம நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மெசேஜ் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, வெப்சைட்டில் போய் பார்த்தாலுமே ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டுது, பட் ஆனால் பேடிஎம்மை பொறுத்தவரைக்கும் உடனே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ பணம் போகுதுங்கிறத நம்மளை ப்ராப்பராக பார்க்க முடியுது. நான் வந்து யூஸ் பண்ணி நான் ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஒன் மந்த்தில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு சில பேர் சொன்னாங்க பேடிஎம் வந்து அந்தளவுக்கு சரி இருக்காது அப்படின்ட்டு, பட் ஆனால் யூஸ் பண்ண வரைக்கும் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு வேறு எந்த ஒரு டீட்டெயிலுமே இருக்காது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்டாகன்னு போட்டிருக்கு, கீழே வந்து அந்த என்ஹெச்சோட சிம்பிள் போட்டிருக்கு, பேடிஎம் பேமெண்ட் பேங்க்குன்னு போட்டிருக்கு, என்பிசிஐ, இந்த பக்கம் லாஸ்ட்டில் ஒரு லோகோ போட்டிருக்கு. ஸோ இந்த டீட்டெயில் மட்டுமே இருக்கிறத தவிர வண்டியோட நம்பர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காது. லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்திங்கன்னா 4 போட்டிருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கிளாஸ் 4 வெஹிக்கிள்ஸை மென்ஷன் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்றபடி வேறு எந்த டீட்டெயில்ஸுமே இருக்காது. பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த டேக் நம்பர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ அந்த டேக் நம்பரும் உங்களோட பேடிஎம் ஆப்பில் இருக்க டேக் நம்பரும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துங்க, முன்னாடியே காமிச்ச மாதிரி. ஸோ அவ்வளோதான், மோஸ்ட்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் வேறு எது டவுட் இருந்தால் கேளுங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பணம் அப்லோட் பண்ணுறது, வேலெட்டில் வந்து பணம் லோட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபாஸ்டாக்னு சர்ச்சில் போய் டைப் பண்ணுங்கள். அதில் போய் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் வாலெட்னு வரும். ஸோ அந்த வேலெட்டை கிளிக் பண்ணி ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து டேரெக்டாக யூபிஐ ஐடி கேட்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேடிஎம் பேமெண்ட் பேங்காக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேறு எதுவும் கார்டு வச்சு நீங்கள் லோட் பண்ண போகிறீங்கனாலும் பரவாயில்ல, டேரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். நம்ம ஐடியில் நம்ம அன்மகஸ் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.